ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சீனி சிரி அவர்களுக்காக தான். அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிகப்பு பூ அதிகமாக இருக்குறோம், அதே போல் வந்து இரண்டு மருந்துகள் அடித்தும் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகளை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அவருக்கான வீடியோவை கண்டிப்பாக இதை பதிவிடுவோம். ஓகே, இன்றைக்கான வீடியோ சீனி சிரி அவர்களுக்காக கண்டிப்பாக பதிவிடுவோம். இந்த வீடியோவில் அவர் கேட்டிருக்கிற கேள்வி மெயினாக சிகப்பு பூ. இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது எப்போ வரும் அப்படின்னா, மொட்டு வந்த அப்புறம், மொட்டுக்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் பெருசான அப்புறம் சிகப்பு பூ கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து அந்த பூக்கள் வந்து மலரும் போதும் சரி, மலராத போதும் சரி, அந்த பூவை நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக உதிர்ந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, மெயினாக காம்பல்கள் நோய் அப்படின்றத நான் ஏற்கனவே வீடியோக்களில் பதிவிட்டுருக்கிறேன். அடுத்தடுத்து இதே கேள்விகள் வந்து நிறைய முறை வந்து வந்துட்டுருக்கிறது. முடிந்த அளவுக்கு பழைய வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பழைய வீடியோக்களில் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் பூக்களோட கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் தயவு செய்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்ல வரேன். சிகப்பு பூ எதனால் வருதுன்னா, இந்த காம்பல்கள் நோய். இந்த காம்பு அழுகிருச்சுன்னா சிகப்பு பூ நார்மலாக வந்து நம்ம பூச்சிக்கடியோ அல்லது புழுக்களோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓல்ஸ் வந்து போடும், மொட்டுக்கல்ல வந்து ஓல்ஸ் மாதிரி வரும், அது ரெட் டாட் மாதிரி கண்டிப்பாக வந்து வரும். அந்த மாதிரியான சமயங்களில் என்னாகும் அப்படின்னா சிகப்பு பூ வர மாதிரி இருக்கும். அதே போல் வந்து ஒரு சில மொட்டுக்களை பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் சிகப்பு கலராகவே மாறும். நார்மலாக வந்து அந்த மொட்டுக்கள் வந்து நார்மலாக மேலே சிகப்பு கலரில் மாறி அப்படியே காஞ்சி போயிடும். இதுதான் சிகப்பு பூ அப்படின்றது மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. சிகப்பு பூ வராமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இரண்டு மருந்துகள் கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியாகணும். இந்த மருந்துகள் ஒரு சில மருந்துகளில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நோய்கள் உடனடியாக குணமாகும், சில மருந்துகளில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டுக்கு அப்புறம். அதனால் மெயினாக இந்த காம்பல்கள் நோயை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜில் வந்து நம்ம மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வந்து இந்த காம்பல்கள் நோய் நமக்கு வந்த அப்புறம் நீங்கள் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே ரொம்ப கண்டிப்பாக அந்த காம்பல்கள் நோயிலேருந்து கண்டிப்பாக நம்மளால் காப்பாற்ற முடியாது. முடிந்த அளவுக்கு நிறைய பூக்கள் நம்மளுக்கு ஃபெயிலர் ஆகும் அப்படின்னு சொல்ல வரலாம். அதனால் முடிந்தளவுக்கு எந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணணும், முடிந்தளவுக்கு அந்த மொட்டுக்கள் வரும் பார்த்திங்களா, நார்மலாக மொட்டுக்கள் சின்ன சின்ன மொட்டுக்கள்லாம் நம்ம வந்து பென்டால்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம், அந்த மொட்டுப்புழு வராமல் இருக்கிறதுக்கு பென்டால்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த மாதிரியான ஸ்டேஜ் நம்ம உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோக்குள்ளே கூட கண்டிப்பாக அந்த மொட்டுக்கள் மொட்டு அடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் நாம் காட்டுறேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மருந்துகளை, அந்த சிகப்பு பூ வராமல் இருக்க மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிகப்பு பூக்கள் டோட்டலாக ஒரே மொட்டுகள் கூட வராது. ஏற்கனவே நான் போட்டிருக்கிற வீடியோவில் நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு பூவை நீங்கள் பார்க்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். டோட்டலாக நீங்கள் மருந்துகளை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிகப்பு பூக்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மெயினாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நான் சொல்லக்கூடிய மருந்துகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சிகப்பு பூக்கள் வராமல் இருக்க 90% கண்டிப்பாக இருக்கும். மெயினாக மருந்துகள் டாஸ் மருந்து ஒன்று யூஸ் பண்ணிக்குவாங்க, அதே போல் வந்து இது அது கூட வந்து ஃபார்வர்ட் மருந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது கூட நம்ம மெயினாக வந்து நம்ம ஒரு வளர்ச்சி பவுடரை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். வளர்ச்சி பவுடர்னா இண்டோபில் பழைசெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த M45 வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டோபில் நிறைய இடங்களில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. மேக்ஸிமம் வந்து இண்டோபில் இப்போ வந்து மாரி அவதார் அப்படின்றதுல வந்து நம்ம இண்டோஃபில் அதனுடைய பிக்சரை வந்து போட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால் முடிந்தளவுக்கு அந்த அவதார் அப்படின்ற ஒரு 100 கிராம் சேர்த்துக்கங்க. 4 டேங்குக்கு வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது வந்து 4 டேங்கு பயன்படுத்தலாம். அதே போல் வந்து இந்த பவுடர்கள் இந்த 3 ஒன்றா சேர்த்து நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் அடிக்கடி வந்து அந்த ஃபார்வர்டு மருந்துகளை அல்பாமெத்ரின் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் வந்து 50 EC அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அந்த மருந்துகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்பல்கள் நோய் கண்டிப்பாக டோட்டலாக ரிலீஸ் ஆகும். அதே போல் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் முன்னாடியே மருந்துகளை தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது
இப்போ காம்பழுதல் நோய் வராமே இருக்கும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்த சமயங்களில் நம்ம மருந்துகள் அடித்தோம் அப்படின்னா அது சரியாக்குறது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால் முடிந்தளவுக்கு அது வராமல் இருக்கிற போதே நம்ம வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. அதனால் இந்த நோய் அடுத்து நாம் ஸ்டார்ட் ஆக போது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த நோய் நமக்கு வரும் அப்படின்றது நல்லா தெரியும். இருக்கும் பட்சத்தில் அந்த மருந்துகளை முன்கூட்டியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா மொட்டுக்கள் சிறப்பானதாக ரொம்ப நல்லா வரும். அதே போல் அந்த காம்பு மேலே இருக்கக்கூடிய காம்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக வரும். குச்சி குச்சியாக நல்லா நீளமாக வரும். காம்புகள் நல்லா நீளமாக வரும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட்டிஷான பூக்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும். செடிகளில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீடுகளிலுமே எடுத்து போட்டிருக்கேன். நான் அரும்பு எடுத்தது முதல் சின்ன சின்ன அரும்பாக இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். எந்த ஒரு செடிகளையும் நம்மளுக்கு இந்த ரெடிஸ் ஃப்ளவர் அதிகமாக வரவே வராது. போன முறை உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக நாம் இந்த மருந்துகளை நான் ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 செடி தான். அதனால் நான் அது அந்த மருந்துகளை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் மட்டதுனால அந்த காம்பழுகள் நோய் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் அந்த ரெட்டிஷ் ஃப்ளவர் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. மேக்ஸிமம் அதனால் சீனியர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த காம்பழுகள் நோயை தயவுசெய்து கட்டுப்படுத்திடுங்க. அதை கட்டுப்படுத்திட்டிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெட்டிஷ் ஃப்ளவர் கண்டிப்பாக வராது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் இந்த ரெட்டிஷ் ஃப்ளவருக்கு இன்னொரு மருந்துகளும் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப கருப்பு கருப்பாக ஆகுது இந்த மாதிரி ரெட்டிஷ் ஃப்ளவர் அப்படின்னா அஃபெக்ட்ஸ் இருக்குது. அஃபெக்ட்ஸ்னு ஒரு மருந்து மேக்ஸிமம் இது அதிகப்படியான ரிசல்ட் தரும்னு நான் சொல்ல வரல. மேக்ஸிமம் இது கட்டுப்படுத்துறதுக்கு அதுவும் கொஞ்சம் பயன்படுது அப்படின்னு சொல்ல வரேன். அஃபெக்ட்ஸ்னு ஒரு அந்த மருந்துகள் பயன்படுத்தும் அதுவும் நம்ம இப்போ நார்மலாக அல்பாமெத்ரின் ஃபார்வர்டு இது ரெண்டுமே சேர்த்து நான் ஸ்ப்ரே பண்ணேன்னா இதுவும் இந்த நோய்க்கு கண்டிப்பாக நல்ல கேக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நான் இதை அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. நம்ம டாஸ் தான் அதிகமாக நம்பர் ஒன்னாக பயன்படுது. அதே போல் ரொம்ப ரிசல்ட் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த பூ வரக்கூடிய சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கண்டிப்பாக தருது. அந்த பூ வரக்கூடிய சமயங்களில் அந்த ஃப்ளவருங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருபெருசாக இருக்கும். உங்களுக்கு அந்த பூ பறிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நார்மலாக இந்த காம்பழுகள் நோய்க்கெல்லாம் நோய்க்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பூ பறிக்கிறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா எந்த பூவை அறுத்தாலும் நம்மளுக்கு ஒரு இஷ்டம் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா இப்படி மேலே இருக்கும்போது காம்பெல்லாம் அழுகிட்டு இருக்கும், கோண கோணையாக இருக்கும், இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதனால் இந்த மருந்துகளை மேக்ஸிமம் நீங்கள் பயன்படுத்துங்க. பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெட்டிஷ் ஃப்ளவர் கண்டிப்பாக வராது. நார்மலாக அந்த சின்ன சிறிய மொட்டுக்களாக இருக்கும்போதே தயவு செஞ்சு இந்த மருந்துகளை பயன்படுத்துறது நல்லது. அதே போல் நாம் இன்றைக்கி தான் நம்ம 4 நாள் ஆகிடுச்சு, நம்ம மருந்து அடித்து நம்ம அடுத்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. உங்களுடைய பூக்களை டெய்லியும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதோ ஒரு பூக்களை மட்டும் கண்டிப்பாக வரும். அந்த பூக்களை ஒரு சில பூக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருந்தால் கூட உடனடியாக நீங்கள் அதை சரி செய்ய ரொம்ப நல்லது. நிறைய பேர் இந்த குண்டுமல்லி செடியில் ஆர்கானிக் முறையில் கூட கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆர்கானிக் முறையில் இதுவரையிலும் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில மருந்துகள் அதாவது ஆர்கானிக் முறையிலே நம்ம மருந்துகள் தெளித்தோம் அப்படின்னா அந்த நோய்களெல்லாம் நிறையவே வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பல வீடியோக்களில் பார்த்துருக்கேன். ஆனால் இருக்கும் பட்சத்தில் என்னால் அதை ட்ரை பண்ண முடியல. இப்போ இருக்கும் பட்சத்தில் யாருக்காவது தெரிஞ்சால் கூட முடிந்தளவுக்கு இந்த செயற்கை முறையிலேருந்து ஆர்கானிக் முறையில் கண்டிப்பாக மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல வருவேன். அதனால் முடிந்த அளவுக்கு இதை விட பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் செயற்கை முறையிலாம் பயன்படுத்திட்டு வரேன். எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இதுவரையிலும் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு சீனியர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். டாஸ் அண்டு அல்பாமெத்ரின் ஃபார்வர்டு அண்டு ஒரு வளர்ச்சி பவுடர், உங்கள்கிட்ட என்ன வளர்ச்சி பவுடர் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வருவோம். இல்லை நான் சொல்கிற வளர்ச்சி பவுடர் கிடைச்சாலும் சரி, ஆண்ட்ராகால் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா. ஆண்ட்ராகால் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி, அதுலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் முடிந்த அளவுக்கு சரியான மருந்துகளை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்கள் குண்டுமல்லி செடியில் கண்டிப்பாக தரும். சிகப்பு பூக்கள் கண்டிப்பாக வராது. சிகப்பு பூக்கள் அதே போல் வந்து இந்த பூ வந்து கருகி போகிறது. ரெட் சென்டரில் இருக்கிற பூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கருகி போயிடும். அதே போல் வந்து அதுக்கு அடுத்து ரெண்டு சைடும் இருக்கிற பூ நல்லா வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட்டிஷ் பூ வரதுனால அதனால் மேக்ஸிமம் அந்த காம்பழுகள் நோய் வராமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு எந்த விதமான கண்டிப்பாக அந்த ரெட்டிஷ் ஃப்ளவர் வராது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இந்த ஃபார்வர்டு அல்பா மித்திரின் போட்டிங்க அப்படின்னா அந்த புழுனுடைய கண்ட்ரோலும் கண்டிப்பாக வந்துடும், உங்களுக்கு எந்த விதமான ப்ளவும் வராது. இது ஒரு சில மருந்துகள், ஒரு 5 மருந்துகள் இருக்குது. அந்த 5 மருந்துகள் மட்டும் நீங்கள் நார்மலாக நீங்கள் தெளிச்சுட்டு வந்தீங்கனாவே உங்களுடைய செடிகள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு செடிகள் வந்து பூ வைக்கும். இந்த நோயிலிருந்தும் ரொம்ப தப்பிக்கும். அதே போல் வந்து ரொம்ப இந்த ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நோய் ரொம்பவே தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு மருந்துகளை வந்து வாங்கி தெளிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மஞ்சள் நோய் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது, செடிகள் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்புள்ளாகி அப்படியே இருக்கும். அந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் இந்த மஞ்சள் நோய் வந்து இந்த வெயில் சீசனில் வந்து ரொம்பவே இருக்கும். அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பற்றாக்குறை மிகவும் ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மஞ்சள் நோயை வந்து கண்டிப்பாக தீர்க்கணும் அப்படின்னா ஓவோ ப்ராண்ட் தான் பெஸ்ட்டான ரிசல்ட். அதனால் ஓவோ ப்ராண்ட் வந்து அந்த சிக்ரெட் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஃபார்வர்ட் இது பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் நோய் வந்து கண்டிப்பாக வராமல் இருக்கும். இந்த மஞ்சள் நோயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிற்று இருக்காது. அதே போல் வந்து அதிகப்படியான மொட்டுக்களும் வைக்காது. உங்களுக்கு மொட்டுக்கள் வந்தாலே உங்களுக்கு நம்மளுக்கு நார்மலான ஃப்ளவர் கிடைக்கும். அதனால் முடிந்தளவுக்கு இந்த நோய்களை கட்டுப்படுத்தி கண்டிப்பாக செடிகளை வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரியான நேரத்தில் மருந்துகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாவே போதுமானது. ரொம்ப அதிகப்படியான ரிசல்ட்டை கண்டிப்பாக குண்டுமல்லி செடியில் தர முடியும். அதே போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதிலேருந்து ரிலீஃப் ஆக முடியும். அதனால் வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. சீனியவர்களுக்கு சொல்வது முன்னாடியே மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மேக்ஸிமம் 30 டேஸில் வருது அப்படின்னா நம்மளுக்கு 4 மருந்துகள் கண்டிப்பாக, அப்படி இல்லை அப்படின்னா 3 மருந்துகள் கண்டிப்பாக 10 டேஸ்க்கு ஒரு முறை நம்ம தெளித்து தான் ஆகணும். அந்த மாதிரி தெளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் செடியில் எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை எங்களிடமிருந்து விடைபெறுவது பிளேசஸ். நன்றி, வணக்கம்.